லைக் ஒவ்வொரு கமல் சாருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கும், ரஜினி சாருக்கு ஒன்று இருக்கும், விஜய் சாருக்கு ஒன்று இருக்கும், அஜித் சாருக்கு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் சூர்யா சார்ட்ட ஒன்று இருக்கு, எல்லாருக்கிட்டையும். ஸோ ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம். ஹைபோதெட்டிக்கலாக அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்க்குறோம், எப்படி இதுலேருந்து வேறுபட்டு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அதில் வர அவுட் புட். ஆமாம், எவ்ரிடே இஸ் லேர்னிங் ப்ராசஸில் நான் முழுமை அடைந்து விட்டேன் அப்படின்னு எந்த மனிதராலையும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொழில் சம்மந்தமாக வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஃபோட்டோ சினிமாட்டோகிராஃபராக இருந்தேன், இன்னும் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது அப்படி போகும், அது எதை நோக்கி போதோ அதுவாக போட்டு நம்மளாக ஒரு பிளான் பண்ணி அதை போகிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் நேச்சர். ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். ஸோ அதை இயற்கைக்கிட்டேருந்து வாங்கிப்போம், நம்ம ஏன் இயற்கையை போய் டிமாண்ட் பண்ணணும், அது அது பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்டராக வந்து ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆக்டிங்கில். ஸோ என்ன விஷயம், எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தோம், எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட டைமிங் எது இருந்தாலும் சரி, லைக் ஒவ்வொரு கமல் சாருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கும், ரஜினி சாருக்கு ஒன்று இருக்கும், விஜய் சாருக்கு ஒன்று இருக்கும், அஜித் சாருக்கு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் சூர்யா சார்ட்ட ஒன்று இருக்குது, ஸோ தனுஷ் கிட்ட ஒன்று இருக்குது, அதே விஷால் சார்ட்ட ஒன்று இருக்குது, எல்லாருக்கிட்டையும். ஸோ ஒவ்வொருத்தருகிட்டேருந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். ஹைபோதெட்டிக்கலாக அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்க்குறோம், எப்படி இதுலேருந்து வேறுபட்டு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அதில் வர அவுட் புட் தான். ரெண்டாவது டிரெக்டர்ஸ், அவங்க ஃபீட் பண்ணுறது கரெக்டாக ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அது தானாக நடந்துருது. ஸோ அதிலே லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ தானாவோ நிறைய, ஆமாம் இல்லை, எவ்ரிடே இஸ் லேர்னிங் ப்ராசஸில் நான் முழுமை அடைந்து விட்டேன் அப்படின்னு எந்த மனிதராலையும் சொல்ல முடியாது. அது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொழில் சம்மந்தமாக வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கும்போது தானாக அது நடக்கும். ஓகே, நீங்கள் சொல்ல சொல்ல நானும் வந்து நிறையவே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், ஸோ இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டுருக்கிற ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ ஹிப்பாபாதி அவங்க படம் பண்ணிகிட்ருக்கேன், அது இப்போ தான் ஷூட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அது ஷெட்யூல் கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறமா வந்து மகாராஜான்னு ஒரு படம் விஜய் சேதுபதி சார் அவங்க கூட பண்ணிட்டுருக்கேன், அது முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் மந்த் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் கங்குவாவில் நடிச்சிட்ருக்கேன் சூரிய சார் கூட, அண்ட் பிரதர்னு ஒரு படம் ஜெயம் ரவி அவங்களோட எஸ்எம்எஸ் ராஜேஷ் அவங்க டேரக்ட் பண்ணுற படம் நடிச்சிட்ருக்கேன். ஜெயசீலன் ஒரு நண்பர் எட்டு அன்டைட்டில்டு படம் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் மார்ச் 8 ஒரு படம் வந்து குணா சுப்ரமணியன் ஒருத்தரோட அவருடைய படம், ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய மூவி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ ஆர் வில்லன்னும் போது ஸோ நீங்கள் அந்த கேரக்டர் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஆமாம், அந்த கதை அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் என்ன தே என்ன என்னத்தை இருக்குது பார்த்து தான் பண்ணுறோம். யா ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசராக இருக்கீங்க, சினிமோட்டோகிராஃபர், ஆக்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இன்னொரு 10 நீ இந்த ஒரு ஃபீல்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல்டை சூஸ் பண்ணுவீங்க? தெரியலையே, நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் டேக்கிங் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். நான் ஃபோட்டோ சினிமாட்டோகிராஃபராக இருந்தேன், இன்னும் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது அப்படி போகும், அது எதை நோக்கி போதோ அதுவாக போட்டு நம்மளாக ஒரு பிளான் பண்ணி அதை போகிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் நேச்சர். ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். ஸோ அதை இயற்கைக்கிட்டேருந்து வாங்கிப்போம், நம்ம ஏன் இயற்கையை போய் டிமாண்ட் பண்ணணும், அது அது பார்த்துக்கோம் அதெல்லாம். ஓகே, இது கரெக்டு சார். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, மேபி 10 இதை நம்ம பண்ணலாம்ப்பா அந்த மாதிரி, அப்படிலாம் கிடையாது, எந்த ஒரு ப்ரீ நோஷனுமே கிடையாது. ஓகே, ஸோ எது கிடைக்குதோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட். ஓகே, சூப்பர் சார். ஸோ பட் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சைடில் வந்து ரொம்பவே ஹிட்டு அது. ஆமாம். ஸோ அது ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இந்த மாதிரி எடுத்து ரெகுலராக எல்லா காலம் வரும். அந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய மனிதரின் நட்பு கிடச்சிது. அவரோட அவர்கிட்ட ஃபோன் வர்றது வந்து பெரிய விஷயம். திரு சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள், அவர் வந்து மாயா பஜார்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரோட ஹிஸ்ட்ரி. அவர் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், எப்படி நான் ட்ராச் பண்ணேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்த, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், என்ன நல்லா பண்ணிக்கணும். அப்போ அந்த அவர்கிட்ட அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி பண்ணுங்கள், புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து எல்லோரையும் போய் சேரக்கூடிய விஷயம், இந்த மாதிரி மீடியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒர்க் வந்து எல்லா போய் சேர்றது வந்து நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார். ஓகே சார். ஸோ இந்த மிளகா அந்த மூவி பற்றிலாம் எப்படி சார், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மிளகா மூவி? அது ஒரு ஃபன் ஃபிலிம் தானே, மிளகாங்கிறது ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு மதுரையில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற பற்றின ஒரு படம், அது ரவி மரியா தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் அதோடைய ஃபன் எக்ஸ்பீரியன்ஸோட என்ஜாய் பண்ணப்படாது. ஸோ இப்போ வந்து சினிமோட்டோகிராஃபராக வந்து இங்கேருந்து ஆங்கிள் வைக்கும் போது, ஸோ ஹீரோயின் ஹீரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆங்கிள் வச்சுட்ருப்பீங்க. ஸோ ஆக்டராக இருக்கும் போது ஸோ ஒரு ஹீரோயின் கூடவே நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எதில்? டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரத்தில் தான். அப்போது ஒரு சீன் செஷன் பார்ப்போம், ரிஹர்சல் பண்ணுவோம், டிரெக்டர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. அந்த ரிஹர்சல் போது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான். அதாவது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க, நம்ம நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதானே. ஓகே, அதாவது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு டைம் ஸ்பெண்ட் அந்த டிபெண்ட்ஸ் அந்த சீன், அந்த சீனில் என்ன இருக்குது, அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த நேரத்தில் பண்ணுற ரிஹர்சல் போது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தானே தவிர, அதர்வைஸ் நத்திங் நார்மல். தேர் கொலீக்ஸ், ஹலோ ஹலோ அந்த மாதிரி தான்.
ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன் நடந்திருக்குமா சார்? ஃபன் நடந்து செட்டில் ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அது நல்லா இருந்திருக்கலாம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், அது கிடைக்கிற அப்ரிசியேஷன், அது கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு சிரிப்பாங்க, ஸோ நம்ம தெரியாமல் ஒன்று பண்ணியிருப்போம், ஸோ இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறதானே தவிர இட்ஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர்.